சத்தீஸ்கர் கிட்டத்தட்ட 40% மேலே அடர்ந்த காடுகள் கொண்ட ஒரு மாநிலம். இந்த ஸ்டேட்டு எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ், அடர்ந்த காடுகள், அவங்களோட கல்ச்சர், ட்ரைபல் மக்கள் தான். இந்த சத்தீஸ்கர் சுற்றி 7 ஸ்டேட் இருக்குங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஒரு கல்ச்சர். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ்லேருந்து பிரித்த ஒரு மாநிலம் தான் இந்த சத்தீஸ்கர். இவ்வளோ அழகான இந்த மாநிலம் ஒன்றும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகாம தான் இருக்குது. இங்கே அவ்வளோ அழகு இருக்குங்க, கூடவே அவ்வளோ ஆபத்தும் இருக்குங்க. அப்படி என்ன ஆபத்து இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நக்சலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு இங்கே இருக்குங்க. அவங்க அவங்களோட உரிமைக்காக ஒன்றும் போராடிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய இஷ்யூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரியாமல் பேச வேண்டாம். நான் சத்தீஸ்கர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாம் என்கிட்ட சொன்னது, நைட்டில் ட்ராவலே பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. இந்த பயணம் நமக்கு ஒரு புது அனுபவமாகவும் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு சத்தீஸ்கர் பற்றி தெரியும், முன்னாடி இந்த ஊரை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க என் கூட இந்த ஸ்டேட்டை சூப்பராக அப்படியே டிஜிட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாரும் வேற லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கரில் இருக்கோங்க. சத்தீஸ்கரில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்தல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோங்க. இந்த ஊர் ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ நான் தங்கியிருக்க இடம் வந்து இதுதான். இங்கே பக்கத்து ஒரு குருத்வாரா இருக்குது. குருத்வாரோட ஒரு ப்ராப்பர்ட்டி இது. அதோட பேர் வெளில போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரூம்ஸ் எல்லாம் டீசெண்டாக இருக்குது. 300லேருந்து 1400 வரைக்கும் இருக்கு. நான் தங்கி இருக்கிறது இதுதான். ஓகேவா? இங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி தேடுறது. அதுவும் இந்த வீக்கெண்ட் டைம்லலாம் வந்துட்டிங்கன்னா பயங்கர ஃபுல்லாக இருக்குது. நேற்று நைட்டு நம்ம ட்ரெயின் வந்து 1/2 hour லேட்டுங்க. சரி, போய் தொலைதுன்னு விட்டுடலாம். ஆனால் காலையில் சீக்கிரம் வந்து 1/2 hour முன்னாடி வந்துட்டாங்க. ஏன்ப்பா நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி இல்லைங்க. இது கொஞ்ச நேரமாக தூங்கலான்னு பார்த்தேன் நேற்று நைட்டு. ஆனால் வச்சு செஞ்சிருச்சு ட்ரெயின். 12:30 ட்ரெயின்னு போட்டிருந்தான். ஆனால் 1 மணிக்கு தான் எனக்கு வந்து அரக்கோக்கு ட்ரெயின் வந்தான். இங்கே காலையில் 5 மணிக்கு வரணும்னா 4:30 வந்துட்டான். ஸோ கூட்டி கழித்து பார்த்தா நேற்று 3.5 hours கூட என்ன தூங்க விடலை அந்த ட்ரெயின். பரவாயில்ல, நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் முக்கியம். இன்றைக்கி இந்த ஊர் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். பூரி சமசூடு, குருமா கொடுத்துருக்காங்க, தயிர் கொடுத்துருக்காங்க, வெங்காயம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு அற்புதமான டேஸ்ட் கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஊரோட மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இதே ரோட்டில் தான் நம்மளோட தங்கியிருக்கேன் ஹோட்டல். இப்போ சாப்பிட்ட இடம் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் தான் இருக்குது. இப்போது இங்கேருந்து நம்ம 2 முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து பயங்கர ஹைலைட்டு, இந்தியாவின் நயகரா ஃபால்ஸான சித்திரகூட் வாட்டர் ஃபால்ஸும், திரத்கர் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் போகிறதுக்கு பஸ்ஸே இருக்குமா? அங்கேருந்து திரத்கருக்கு இப்போ நம்மளுக்கு டைரக்ட் பஸ் இல்லை, அதனால் இந்த ஊர் சுக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. அதில் ஏறி ஒரு மெயின் ரோட்டில் இறங்கி அங்கேருந்து நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு எப்படியோ போய்க்கணுமா? ஸோ வாங்க அப்படியே போவோம். நம்மளுக்கு கடைசியாக போய் சேர்ந்த அப்புறம் எப்படி போகிறதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? இப்போதுக்கு ஜாலியாக அப்படியே டிஜிட்டலாக சஸ்பென்ஸோடு ட்ராவல் பண்ணுங்க. ப்ளேஸ் இந்த ஊர் பஸ்ஸை பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே ப்ரைவேட் பஸ் மாதிரி தான் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸு இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. அப்படியே பத்துட்டே போகலாம் போல இருக்கு. ஸ்லீப்பர் கோச்லாம் இல்லைங்க, நார்மல் ப்ரைவேட் வண்டி இது, ஊருக்குள்ளே ஓடுற வண்டி. டிரைவர் கொஞ்சம் ஓல்டா இருக்காரு அப்படின்னு பார்த்தா, பஸ் சும்மா கோல்டு மாதிரி போகுதுங்க, பிச்சுக்கிட்டு போகுதுங்க ஸ்பீடு. எனக்கு இந்த சீட் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கால் நீட்டிட்டு சப்பளம் போட்டுட்டு அப்படியே போகலாம். ஒரு நேஷனல் பார்க்குள்ள என்டர் ஆகிறோம். டீப் ஃபாரஸ்டுக்குள்ளார இந்த ரோடு போகுது. இப்போ நம்ம காங்கர் காட் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸோட மெயின் ரூட்டே வந்து இந்த ரோடு தானா? இப்போ என்ன ஓட்டம் ஓட்டுறாருங்க வண்டி, இறக்க நிக்க சொன்னாரு பார்க்குங்க. இது அப்படியே ஒரு செம்ம டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள இப்ப நம்ம இருக்கோம். ஒரு ஊரோட மெயின் நேஷனல் ஹைவேவே இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் முதுமலை சைட்லாம் இருக்குது, பட் இது அதோட பயங்கர டென்ஸாக இருக்குது. ஸோ திரத்கர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு இதுதான் வழி. 2 கார் நிற்கிது, லிஃப்ட் கேட்டு பார்ப்போம், யாராவது கூட்டு போகிறாங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? கேட்கணும், வேறு என்ன பண்ணுறது இங்கே? அரே 1 மினிட்.
சோ அமரா லிஃப்ட் ஹே ஆமா இதோட ஒரு சூப்பரான ரைட் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது திரேத்கட் போறதுக்கு அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரு சமர் ரைடுங்க டேய் ஓட்டுறவங்க வந்து எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான்யா நம்ம இறங்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி ஆளுங்க டீகே ஆவ 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 நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இது அந்த லடாக் கிரின்ஜ்ல இல்லைங்க உண்மையான ஹெல்ப் நம்ம லோக்கல் மக்கள் வேற மாதிரி தாங்க ஓகே பை 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 எக்ஸ்பிரஸ் பஸ் கூட இவ்வளோ ஸ்பீடாக வராதுங்க தெருக்கி விட்டுட்டாங்க வேற மாதிரி இருந்துச்சு இதுக்கு மேலே அவங்க போனால் அவங்களுக்கு வந்து டிக்கெட்டு எடுக்கணுமா வண்டிக்கு அதனால நம்மளை இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் அங்கே கார்லாம் தெரிது பார்த்தீங்களா அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அவங்க அவங்க பக்கத்தில் கிராமத்துக்கு போகிறாங்க சத்தீஸ்கர் வந்தவொடனே ஒரு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்க என்னங்க யாருமே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளோ வண்டி நிற்கிது ஐய என்னப்பா இது இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது இன்னைக்கு சண்டேனால இவ்வளோ கூட்டம் போல பரவாயில்ல வாங்க நம்ம ஆளுங்க கூட அந்த ட்ரக்ல வந்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஒரு சின்ன வியூ காமிச்சாங்க இந்த திரத்கர் வாட்டர் ஃபால்ஸோடது என்ன மறைஞ்சு தெரியுமாங்க உங்களுக்கு நான் காட்டல ஏன்னா கீழே போயிட்டு ஒரு பக்காவான உங்களுக்கு அந்த வியூ காட்டுறதுக்காக தான் அப்ப நான் காட்டல இங்க வந்து குரங்கு வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க வர வழியிலேருந்து அந்த ஹைவேலேருந்து இந்த லொக்கேஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் குரங்கு வந்து பயங்கரமாக இருக்குது அதனால் கேமராலேருந்து எல்லாத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க எது கிடச்சாலும் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு நாங்கள் எங்கள் லோக்கல் மக்கள் அவங்க சொன்னதை கேட்டுப்போம் இங்கே பாருங்கள் இதுதான் எல்லாம் அதுவும் பயங்கர கோபமாகவே இருக்குது கேமரா ஃபோனு செல்ஃபிலாம் எடுக்க போனீங்கன்னா அப்படியே பிடிங்கிட்டு விடுமா ஃபோனை நம்ம சிவகுமார் பண்ணுற மாதிரி தூக்கி போட்டுரும் போல இருக்குது அதனால் எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சி சேஃப்டியாக வச்சுக்கணும் பாருங்கய்யா ஓ மை காட் நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கு இதில் என்னடா உனக்கு ஸ்பெஷலாக தெரியுதுன்னு சொல்லி அது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில புரியறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு புரியாதுங்க ரொம்ப தூரம் கீழே இறங்கி போனோம் கீழே இறங்கிச்சு எதுவும் தெரியாது கண்டிப்பாக மேலே ஏறி வரைச்சு முட்டி காலி ஆகிடும் எங்க கீழே போக போக எக்ஸைட்மெண்ட் லெவல் சும்மா ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கேங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நான் பார்த்ததே இல்லை லிட்ரலாக சொல்லணும்னா இந்த கேமரால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் திஸ் ஃபால்ஸ் இஸ் அன்ரியலுங்க இது உண்மையான நேச்சுரல் ஃபால்ஸ் மாதிரியே தெரியல யாரோ ஒரு மனுஷன் அழகா வெட்டி 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 செதுக்கி செஞ்ச ஃபால்ஸ் மாதிரி இருக்கு செதுக்கி வச்ச செலன்னு வாங்கலையா அது இதுதான் போல இருக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது வார்த்தை இருந்தா கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி திஸ் இஸ் ஃபார் யூ மக்களே இதுக்கும் மேல என்னால உங்களுக்கு பெஸ்டான வியூஸ் எல்லாம் காட்ட முடியாதுங்க நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த இடத்துக்கு நேர்ல வந்து பாக்கணும் அப்பதான் அந்த ஃபுல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்குங்க இவ்வளவு நேரம் நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா நேர்லயே வந்து பாருங்க கைஸ் இந்த ஃபால்ஸ் சிங்கிள் ஃப்ரேம்ல எப்படி எடுத்துருவது எனக்கு தெரியவே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ பெருசா அவ்வளோ அன்ரியலா இருக்கு இந்த ஃபால்ஸ் நம்மளுக்கு அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் வேற இருக்கு அப்படி போய் பார்ப்போம் இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஐயோ பியூர்லி அன்ரியல் அந்த கட்டுலாம் தெரிதா உங்களுக்கு இதெல்லாம் நேச்சுரலா வந்த மாதிரியா இருக்கு நேச்சர் இஸ் நேச்சருங்க அதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு உலகத்துல எதுவுமே கிடையாது எத்தனை அம்யூஸ்மெண்ட் பார்க் போனீங்கனாலும் இந்த ஃபீல் எதுலையுமே வராதுங்க உங்களுக்கு மனசே வர மாட்டேங்குது கிளம்புறதுக்கு குட்டி கோவில் இருக்கு அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு ஓ மை குட்னஸ் நேச்சர் அடிச்சுக்க நேச்சரால மட்டும்தான் முடியும் அங்க வரைக்கும் இருக்குங்க ஃபால்ஸ் ஒண்ணும் கிட்ட போயிட்டு இருக்கோம் செம்மையா வழுக்குது இந்த இடத்துல ஐயோ லென்ஸ் வாக்கிங் இதை விட ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு அடுத்தது கூட்டு போறேன் ஸோ இங்கேயிருந்து கிளம்பலாமா சத்தியமா மனசே இல்லை எங்கேயிருந்து போறதுக்கு பட் அடுத்த இடம் இதோட ஒர்த்தா இருக்கும் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன் ஓகே வாங்க போகலாம் லாஸ்டா ஒரு தடவை பார்த்துக்கோங்க நம்ம வந்து இடக்குற இடம் எல்லாமே இப்படிதாங்க இருக்கு எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா வழுக்குது இங்கெல்லாம் அப்படியே போகும்போது எல்லாம் இந்த நேச்சருக்காக தான்
ஏறி வருது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் மூச்சு வாங்க அவ்வளோதான், மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். ரொம்பலாம் கீழே டெப்த்தாக இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து வெளில எப்படி போகணும்னு தான் பார்க்கணும். நம்ம மூச்சு வாங்கிட்டு இதை லிஃப்ட்டை தான் கேட்டுட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ் சத்தீஸ்கர் காட்டு கொய்யா தரமா இருக்குது. எடுத்துக்கலாமா? ஏச்சா அண்ணா அச்சா ஆ டி 5 கொய்யா 20 ரூபா தான். இது வெண்டைக்காய் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு, கத்திரிக்காய் சமங்க சூப்பராக இருக்கும். காட்டு கொய்யா வெளில தான் எப்படி இருக்கும், உள்ளே இனிப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சத்தீஸ்கரோட நேட்டிவ் ட்ரைபல்ஸ் தான். சூப்பராக வச்சுருக்காங்க இடத்த. நம்மலாம் வந்து குப்பை போடாமல் இருந்தால் இந்த இடம் செம கிளீனாக தாங்க இருக்கும். இந்த காட்டு கொய்யா சாப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கார் ரெண்டல் பண்ணி தாங்க ஆகணும். 2 ஃபால்ஸு ஒரு கொகை காட்டுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. சோலோவாக வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஜக்தல்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சூக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து பஸ் போகுது. அந்த பஸ்ஸில் ஏறி கண்டக்டர்கிட்ட இந்த மாதிரி திரத்கர் வாட்டர் ஃபால்ஸில் இறங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல அந்த காட்டுக்கு நடுவில் இருக்க அந்த ரோட்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து இவ்வளோ வண்டி வருவங்க கண்டிப்பாக. அவங்ககிட்ட அட்டியாக நீங்கள் லிஃப்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். இல்லைனா லோக்கல் மக்கள் போவாங்க, அவங்க கூட நீங்கள் வந்துடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 50 ரூபா அந்த பஸ் டிக்கெட்டு, ரிட்டர்ன் போக 50 ரூபா, ஒரு 150 ரூபாயில் இந்த இடத்த முடிச்சிடலாம். அந்த பாட்டி சொன்ன மாதிரி காட்டு கோயா காட்டு கோயா தான் சூப்பராக வரும்போது ஒரு ஃப்ளவில் வந்துட்டோம். ரிட்டர்ன் போகும்போது நம்மளுக்கு வேலையாக மாட்டேங்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸாக நிற்கிறேன். நான் மட்டும்தான் இங்கே வந்து சோலோவாக பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வந்திருக்கேன் போல இருக்கு. ஒரு போய் என்ன மாதிரி இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர கார் எல்லாமே ஜாம் பேக்கடாக வருது. 5 சீட்னா 6 பேர் 7 பேர் தான் வராங்க. எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போன்னு பார்த்து சூரிய பகவானுக்கு என்னன்னு தெரியல இந்த போடு போடுறாரு. 2 நாளாக வெயில் இல்லை, இன்னைக்கு சம வெயிலாக இருக்குது. ஃபைனலி இந்த டெக்லதானில் வாங்கின கண்ணாடி யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்கு, முடியலங்க. வரைச்சு அவ்வளோ ஃப்ளோவாக வந்துட்டோம். இப்போ ஒரு வண்டி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏய் யாரா கொஞ்சம் மனசு பண்ணியான மெயின் ரோடு வரைக்கும் விடுங்களா, என்ன நடக்க போதோ தெரியல. அம்மா இந்த கண்ணாடி நல்லா இருக்கா நல்லா இல்லையா போட்டுக்கிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் சொல்கிறது வச்சு தான் இருக்குது. கலாச்சிங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுருவேன் அந்த கண்ணாடி. அதாவது வீடியோ இல்லாத நேரம் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என் நேரமும் யூஸ் பண்ண வேண்டியதான். இது சண்டேனால செம்ம கூட்டம் வருதுங்க. அங்க பாருங்க வண்டி வந்துகிட்டே இருக்கு, ஆனா ஒருவே லிஃப்ட் குடுக்குற மாதிரி இல்ல. இதுதான் அந்த ஹைவே காட்டுக்குள்ள போறது. நம்ம இதுக்குள்ள போனோம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. அப்படியே ஆப்போசிட்ல கொட்டன்சர் குஹா இருக்கு, அதாவது ஒரு செம்ம கேவா. அந்த போட்டோல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குமா. இப்போ மான்சூன் சீசன்னால உள்ள ஃபுல்லா தண்ணி போய் மொத்தமா கேவ் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. எப்பயுமே மான்சூன் சீசன்ல க்ளோஸ் பண்ணிருவாங்களாம். எல்லாமே நவம்பர் மாசத்துக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்களாம். சோ நீங்க நவம்பர் மேல வந்தீங்கன்னா மறக்காம இந்த குகையும் போய் விசிட் பண்ணுங்க. ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி உள்ளே போக போக இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஒன்லி இந்தியா மாறிட்டு வருதுங்க. எல்லா இடமும் ஒரே ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கணும்.